கேத்ரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுநாமத்திற்கு மகிமையுண்டதாக. மீண்டும் வரிசையாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்று குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான பரலோகபிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, மீண்டுமாய் பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த செய்தியை கேட்க வந்திருக்கிறோம் ராஜா. அந்த செய்தியை கேட்கிற எங்களை ஆசீர்வதிங்க. அந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் இவட பிரசித்த பர்வத கர்த்தாவே, வார்த்தை கர்த்தாவே ஆழட்டும் ராஜா. கிருபியாயிரும் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன். குடும்ப பலிபீடம் April 14 வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:7 வசனம் வரை. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, பார், நாம் நம் அறிவில் சிறந்தவர்கள் ஆகிவிடுகிறோம். நாம் கல்வியை கொடுத்து நம் பிள்ளைகளை ஒரு கூட்ட ரிக்கிகளாய் மாற்றிவிடுகிறோம். சபையில் மற்ற காரியங்களில் கூட நம்முடைய சிறுவர்கள் வேத பாடசாலை மற்றும் போல பல இடங்களுக்கு சென்று PhD, LLD ஆகிய பட்டங்களை பெற அனுப்புகிறோம். நான் ஒன்றை உங்களுக்கு கூறட்டும், ஒவ்வொரு முறையும் அவன் ஒன்றை பெறும்போது தேவனை விட்டு வெகு தூரமாக செல்கிறான். தேவன் மிகவும் எளிமையானவர். மனிதன் தேவனை காண முடியாததன் காரணம் அவன் போதுமான அளவு எளிமையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவர் என்னிடம், சகோதரன் பிரணாமே, அவர்களே சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் எப்படி தரிசனம் காண்கிறீர்கள் என்று கேட்டார். அது நான் அல்ல, பாருங்கள், நீங்கள் அந்த காட்சியிலிருந்து உங்களை வெளியே தான் கொண்டு வர வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். தேவன் அந்த வாக்குத்தத்தில் நிற்கத்தான் வேண்டும். ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த வழியினின்று வெளியே வந்து போதுமான எளிமையாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் உங்கள் கல்லூரியில் அவர் LLD படித்திருந்தால் அவர் ஒரு பெரிய மனிதனாக இருந்திருப்பார் என்று என்னிடம் கூறினார். அவர் அதை செய்திருந்தால் அவர் தேவனிடமிருந்து அவர் வேறொரு இடைவெளியில் இருந்திருப்பார். மனிதன் சந்திரனுக்கு செய்தி அனுப்ப முடியும் என்றேன். ஆனால் அவன் நடந்து போகும் அந்த புல் தலையில் பற்றி அவனால் விவரிக்கும்படியாக இருந்தால் அவனால் அது முடியாது. தேவன் எளிமையில் மறந்திருந்தார். பாருங்கள், அதைவிட எளிமையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் தன் கல்வி பெற்றவுடன் அவன் தன்னை பெரியவனாக கருதுவதால் அவனால் தன்னை தாழ்மைப்படுத்த முடியவில்லை என நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அவர்களிடமிருந்து தன்னை மறைத்து கொண்டதால் தேவன் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். இயேசு தேவனுக்கு அதற்காக நன்றி கூறினார். அவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ளத்தக்க பாலகருக்கு வெளிப்படுத்துவீர் என்றார். தேவனை அறிந்து கொள்ளும் வழி எளிமையாயிருப்பதாகும். மேல் சொல்லும் வழி கீழே உள்ளது. எந்த வழி, அது வடதுருவமோ தென்துருவமோ, நீங்கள் ஆகாயத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், மேலே செல்லும் வழி கீழே உள்ளது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். பாருங்கள், நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அதிகமாக அறிய முயற்சிப்பதல்ல, ஒன்றை மாத்திரம் அறிய வேண்டும். கவனத்தை எல்லாவற்றின் மீதிலிருந்து விலக்கி கிறிஸ்துவை காண வேண்டும். ஆமீன். உங்களுக்கு உங்கள் பெயரை எழுத தெரியவில்லை என்றால் அதை பற்றி ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் இருதயத்துக்குள் கவனத்தை கிறிஸ்துவின் மீது,
அவர் சித்தத்தின் மீது வைத்து என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். ஆமீன். தினசரி வேத வாசிப்பு லேவியர் ஆகமம் 10வது அதிகாரம், எஸ்தர் 5வது அதிகாரம், எரேமியா 6வது அதிகாரம், லூக்கா 14வது அதிகாரம். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்தங்கள் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. அப்பா, மேல் செல்லும் வழி கீழே உள்ளது என்று சொல்லியிருக்கிறீர். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டு ராஜா, அந்த வார்த்தைக்கு கர்த்தாவே நீர் அடையாளமாய் நீர் இருந்தீர் ராஜா. உமை மரணபரியந்தம் தாழ்த்தினீர் ராஜா. அதை போல மனவாட்டியும் தன்னை தாழ்த்துகிறவராய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இருக்கிறோம் ராஜா. இந்த நாளில் எப்பேற்பட்ட மென்மையான எண்ணங்களையும் கர்த்தாவே இந்த செய்தியின் மூலமாக எங்களை எடுத்து போடும் ராஜா. நல்ல அறிவு இருக்கிறது அப்பா, நாங்கள் எல்லா விதத்திலும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை எடுத்து போடும் ராஜா. உமக்குள்ளாய் அந்த தாழ்மையை தாருங்க ராஜா. எல்லாவற்றிலுமே எங்களை தாழ்மையை தாருங்க. இந்த செய்தியை நாங்கள் எவ்வளோ அறிகிறோமோ அவ்வளோ தாழ்மையினால் எங்களை நிரப்புங்க ராஜா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன்.